ராணுவத்துக்கே சவால் விடும் சாலியாறு. சலிக்க சலிக்க வெளிவரும் கோர சடலங்கள், 5 நாள் மீட்பு பணியிலும் கிடைக்காத சடலங்களை மீட்க ராணுவத்தினர் இறக்கிய அதிநவீன ட்ரோன். வயநாடு மாவட்டத்துல அடுத்தடுத்து ஏற்பட்ட மண் சரிவுனால 100 கணக்கான உயிர்கள் பறி போயிருக்கு. தொடர்ந்து 5 நாட்களா ராணுவ வீரர்கள் மேற்கொள்ளும் மீட்பு பணியில அழுகிய நிலைமையில சடலங்கள் வெளிவரது, அடையாளமே தெரியாத உடல்கள், உடல் பாகங்கள் தோண்டி எடுக்கப்படுறதும் நெஞ்சு ரொம்பவும் ரணமாக்கிட்டு இருக்கு. மீட்பு பணிகள் கடைசி கட்டத்தை எட்டி இருக்கிற இந்த நிலைமையில ஒவ்வொரு நாளுமே ராணுவ வீரர்கள் சடலங்களை மீட்டெடுக்கிறதுக்கும் உயிரோட மண்ணுக்கு அடியில சிக்கி இருக்கிறவங்களை மீட்கிறதுக்கும் பல முயற்சிகளை கையில் எடுக்கிறாங்க. அந்த வகையில தான் முன்னாள் மேஜர் இந்திரபாலன் அவர்களுடைய தலைமையில அதிநவீன தொழில்நுட்பத்தோட ட்ரோன் ஒன்னு இறக்கப்பட்டிருக்கு. முண்டகையில ஸ்டார்ட் ஆன மண் சரிவு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் தொடர்ந்து இருந்ததுனால பல விஷயங்களை யோசிச்சு இந்த மீட்பு பணியை நடத்துறாங்க. இத்தனை நாள்ல எந்தெந்த இடங்கள்ல சடலங்கள் அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, எங்க மீட்பு பணியை துரிதப்படுத்தணும் அப்படின்றத கணக்கிட்டு இருக்காங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் சடலங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரோன் தரைக்கிட்டையே பறக்க விடப்படுது. தரையில மட்டும் இல்லாம ஆற்றுக்கு மேலையும் பறக்க விடப்படுது. மண்ணுல புதஞ்சு இருக்கக்கூடிய மனித திசுக்களை கண்டுபிடிச்சு இதுல இருக்கக்கூடிய சென்சார் சடலங்கள் அடையாளம் காணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல முருகன் கோவில் கிட்ட சாலியாற்றுக்கு பக்கத்திலேயே நடத்தப்பட்ட இந்த தேடுதல் பணியில பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி கொடுக்காம ராணுவ வீரர்கள் மட்டுமே இருந்து மீட்பு பணியை நடத்தி இருந்திருக்காங்க.